ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்றைக்கி புளிச்சக்கீரை ரெசிபி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு முதலாக நம்ம வந்து புளிச்சக்கீரை வாங்கி வச்சுக்கணும். இது வந்து சிகப்பு புளிச்சக்கீரை, பாருங்கள் இங்கே லைட்டாக வந்து ரெட்டிஷ் கலரில் தெரியுதா. ஸோ அதனால் வந்து இது பேர் சிகப்பு புளிச்சக்கீரை. இதை வந்து வாங்கி கொஞ்சம் வந்து அலசிட்டு அப்படியே காய லைட்டாக வதங்கின மாதிரி இருக்கா, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வதங்கிடும். ஸோ இது மாதிரி ஆற வச்சுருங்க. ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். காரத்துக்கு மிளகாய், தனியா, மஞ்சள் தூள், பூண்டு, எண்ணெய், சீரகம், இது கல்லுப்பு, வெந்தயம், கடுகு தாளிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ரெசிபியை பார்ப்போம். நம்ம கடாயில் வந்து இப்போது அந்த புளிச்சக்கீரை போட்டுட்டோம். இப்போ பற்ற வச்சு நம்ம பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம பிரட்டலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தீ வச்சுருக்கோம்ல, அதனால் இது கீரை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வதக்கிட்டு பிரட்டிகிட்டே இருக்கணும். நம்ம இப்போ பிரட்டலாம். ஒரு தண்டையை பிடிச்சிட்டு இது மாதிரி பிரட்டிக்கோங்க. பாருங்கள் எப்படி சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோ கீரை போட்டோம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா இது மாதிரி வதக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது வதங்கிடும். பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இன்னொரு கடாய் வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுப்போம். இப்போ நம்ம அதை செஞ்சு வச்சதை ஹீட் கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வறுக்கிறப்ப ஐட்டம்ஸ்லாம் வறுத்துருவோம் ட்ரையாக. இப்போ நம்ம தனியா போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துடலாம் பொன்னிறமா லைட்டாக. நம்ம இதில் சீரகமும் இதுவும் போட்டு வாசனை வந்தப்போ சீரகத்தை போட்டு அப்படியே வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுப்போம். மிளகா போட்டுப்போம். இப்போது சீரகம் ரொம்ப நேரம் வந்து வதங்கக்கூடாது. நம்ம நல்லா வந்து தனியாக வதங்கின ஃப்ரை ஆன உடனே லைட்டாக வந்து சீரகத்தை போட்டு ஒரு 4 பிரட்டு பிரட்டிட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து நல்லா வத்தல் வந்து வதங்கட்டும். மிளகா வத்தல், காஞ்சி மிளகாய். புளிச்சக்கீரை ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால நம்ம வந்து காரத்துக்காக நம்ம நிறைய மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை உங்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். ஸோ நல்லா வத்தல் சேர்த்துக்கோம். காரமாக சாப்பிட்றவங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் வருந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்து வச்சுப்போம். அடுத்ததான் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக. கொஞ்சம் தான் இருக்கும், இது கசப்பு லைட்டாக இருக்கும், ஆனால் நல்லது உடம்புக்கு. சூடு ஏறினா போதும், அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வறுத்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம ஆற வச்சுருவோம் ஜாரில். இப்போது இந்த வறுத்த ட்ரைடு மிளகாய் அதெல்லாம் வந்து போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பொடிச்சு வச்சுக்கணும். பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லை, ரொம்ப குறக்குறப்பாகவும் இல்லை, நார்மலாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ கீரையும் அதே மாதிரி அடிச்சுப்போம். உப்பு போட்டு அடிச்சுக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், கீரையிலையும் உப்பு போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. 2 கட்டு கீரை எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்களேன் அரைச்ச பிறகு. ஸோ இப்போது இதை வந்து நம்ம கடாய் வச்சு தாளிக்கும் போது காட்டுறேன். புதுசாக கடாயெல்லாம் வேண்டாம். நம்ம சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது பூண்டு இடிக்கிற சவுண்டு. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து கீரை வதக்கின கடாயிலே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஒரு எண்ணெய் ஒரு 4 உச்சி கரண்டி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியுது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டை போட்டுருங்க. நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது பெருங்காயத்தை மறந்துட்டேன். ஸோ பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இவ்வளோ கொஞ்சமாக போடுங்க, ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பூண்டு வதங்கின பிறகு கீரையை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றாமல் அரைங்க, அப்போ தான் வந்து கெட்டு போகாது, ரொம்ப நாள் இருக்கும், உங்களுக்கு லாங் லைஃப் கொடுக்கும். இப்போ பொடியை போட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க, ஏன்னா கலக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிட்டு ஓரளவுக்கு இப்போ பவுட்ரு வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் மீதமுள்ள பவுட்ரு போடுவோம். கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. பவுட்ரு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்படி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் இது வதங்கணும், அப்போ தான் உங்களுக்கு லாங் லைஃப் கொடுக்கும். ஸோ இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இப்படி எண்ணெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி நல்லா பிரட்டிகிட்டே இருங்க. உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது புளிச்சக்கீரையா, அதனால் வந்து உப்பு உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிடும். ஸோ உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா. ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றினாலும் குடிச்சிட்டே தான் இருக்கும். தாளிக்கும் போது ஒரு மூணு நாலு உச்சிக்கண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் நீங்கள் வந்து மசாலா போடும்போது உங்களால் கலக்க முடியாது. அதுக்கு அப்போ வந்து ஒரு ரெண்டு உச்சிக்கண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்படி பரட்டிகிட்டே இருங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிக்கோங்க. சூடாக சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சான்ஸே இல்லை, சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு உச்சிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறோம். ரெண்டு கட்டு கீரை சின்ன தட்டில் அடங்கிடுச்சு. ஸோ சூடாக சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து ஆந்திராவில் கோங்குறான்னுவாங்க, தமிழ்நாட்டில் புளிச்சக்கீரைன்னுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு. நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.